பளபளக்கும் பப்பாளியே, தளதளக்கும் தக்காளியே என்ற பாடல் வரிகளை பாடும்படி போண்டா பாட்டில் அழகி என ரசிகர்களால் வர்ணிக்கப்படும் திவ்யா பாரதி தற்போது போட்டிருக்கும் லேட்டஸ்ட் போட்டோஸ் ஒவ்வொன்றும் இணையதளத்தை கலக்கி வருகிறது. சமூக வலைதளங்களில் இருக்கும் இந்த போட்டோஸை பார்த்து இளசுகள் சிலிர்த்து விட்டார்கள். ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பிடித்திருக்கும் திவ்யா பாரதி பேச்சுலர் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இயக்குனர் செல்வகுமார் இயக்கிய பேச்சுலர் திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷுக்கு ஜோடியாக நடித்த இவர் தனது முதல் படத்திலேயே அபார திறமையை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ரொமான்டிக் காட்சிகளிலும் நெருக்கமாக நடித்திருந்தார். இந்த படத்துக்கு பிறகு பல புதிய பட வாய்ப்புகள் திவ்யா பாரதிக்கு கிடைத்தது. அந்த வகையில் மதில் மேல் பூனை என்ற படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடிவடைந்த நிலையில் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் இயக்குனர் சேரன் இயக்கும் ஒரு வெப்தொடரிலும் நடித்து வரும் திவ்யா பாரதி அதே போல ஆசை என்கிற படத்திலும் ஹீரோயினாக நடித்திருக்கிறார். மேலும் படம் ஹிஸ்க் மலையாளத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் ஏராளமான படங்களை கைவசம் வைத்திருக்கும் திவ்யா பாரதி ஒரு பக்கம் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வகை வகையான உடைகளை அணிந்து கொண்டு புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை இன்பக்கடலில் மூழ்கடித்து விடுவார். அந்த வகையில் தற்போது மெரூன் கலரில் மாடர்ன் உடை அணிந்து பளபளக்கும் மேனி அளவை பக்காவாக எடுத்துக்காட்டி இளம் நெஞ்சங்களில் அது போன்ற உணர்வுகளை தூண்டிவிட்டு இருக்கிறார். மேலும் புகைப்படத்தில் முன்னழகு எடுப்பாக தெரிவதாக ரசிகர்கள் கூறியிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஜூம் செய்யாமல் அந்த பகுதியை அப்படியே பாருங்கள் என்று காட்டக்கூடிய வகையில் போட்டோஸ் ஒவ்வொன்றும் உள்ளது என கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.